அநேக நேரத்தில் சுவிசேஷ பகுதிகளுக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய நிருப போதனைகளுக்கும் சற்று வித்தியாசம் இருப்பது போல நமக்கு தெரியும். ஓஹோ, சுவிசேஷம் என்பது இதோ ஆண்டவருடைய பிறப்பு, பணி, மரணம், உயிர்த்தெழுதல், இதுதான் சுவிசேஷம். நிருபங்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்காக, திருச்சபையின் வாழ்வுக்காக பரிசுத்தாவியானவராலே கொடுக்கப்பட்ட தெய்வீக ஆலோசனைகள் என்று நாம் சாதாரணமாக பிரித்து பார்ப்பதுண்டு. ஆனால் நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே மலை பொழிவு என்று சொல்லப்படுகின்ற ஆண்டவருடைய இந்த சிறப்பான போதனையை தொகுத்து பார்ப்பீர்களானால் மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆக நிருபங்கள், அதாவது ரோமர் நிருபம் முதல் ஏறக்குரிய யூதா நிருபம் வரைக்கும் உள்ள நிருபத்தின் போதனைகள் எல்லாம் ஆண்டவருடைய போதனையிலே அது தொகுத்து சொல்லப்பட்டுள்ளதை நீங்கள் காண முடியும். ஆங்கிலத்தில் த ஜிஸ்ட் ஆஃப் த டீச்சிங் ஆஃப் எபிசல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பியாட்டிட்யூட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பொழிவிலே முழு நிருபத்தினுடைய சாரம் அங்கு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்படிதான் படிக்கணும் வேதத்தை. ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக எளிமையானவைகள். இந்த எளிமைதான் நிறைய பேருக்கு இடரெல்லாம் இருக்குதுங்க. ஒரு தத்துவமா, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில பரலோகத்தை கண்ட மாதிரி பேசுறது தான் மக்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு சில நேரம் மக்கள் நினைக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாமர மக்களுக்கு, பாமரனா என்னன்னு தெரியுங்களா, படிப்பறிவு அற்ற மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் தெய்வீக உண்மைகளை தெள்ளம் தெளிவாக, இதை நான் வலியுறுத்தி சொல்றேன், பாமர மனிதன் தெள்ளம் தெளிவாக சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக போதித்த ஒரு அற்புதமான போதகர். இஸ் அ மாஸ்டர் டீச்சர். ஏசாமிக்கு போய் இப்படி பிரசங்கம் பண்ணுங்க ஆண்டவர் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுங்களா? அந்த தகுதி எந்த மனிதனுக்காவது உண்டா? மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம பொறுமையாக படித்துக் கொண்டு வருகிறோம். ஐந்தாம் அதிகாரத்தின் முடிவுக்கு நாம் வந்துடும். எவ்வளவு எளிமையாக, இந்த எளிமை மனிதனுடைய பெருமைக்கு எதிராக இருக்குதுங்க. மனிதன் பெருமை மிகுந்தவன். நம்முடைய அறிவு, நம்முடைய கல்வி இல்லைங்களா, அந்த அக்ரிப்பா ராஜா பவுலை விசாரிப்பதற்காக நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறான். பவுல் ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறான். பவுலை பார்த்து அக்ரிப்பா ராஜா சொல்றான், பவுலே நீ எவ்வளவு பெரிய அறிவாளிப்பா, அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனா மாத்தி சென்றான். ஆனா பவுல் சொல்லுகிறார், ராஜாவே, அப்ப கூட பாருங்க, அவர் இஸ் எ ஃபெலோ ஸ்டூடெண்ட். அக்ரிப்பா ராஜா அவனுடைய மாணவன், சக மாணவன். ஆனாலும் அந்த மரியாதையின் அடிப்படையில் பேச, ராஜாவே இந்த விலங்குகள் தவிர என்னை போல நீ மாற வேண்டும். ஆமா, இன்றைக்கு இருக்கிற அறிவு உலகத்திலே தத்துவ ஞானத்தை பாராட்டுகிற மனித பிரம்மைன்னு சொல்லலாம், பிரம்மை மயக்கம். We have our own weaknesses. ஒரு விஷயத்தை விளங்காத விதமா சொன்னா ஓஹோ அது ரொம்ப பெரிய தத்துவம் போல இருக்குதுன்னு நம்ம யோசிச்சுக்குவோம். அது ஒரு பிரம்மை, அது ஒரு மயக்கம். தெளிவாக, குறிப்பாக, புரியுதுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வளவளா கொல கொலா அப்படிலாம் பேசல, தெளிவா பேசினார், புரியும்படி பேசினார். புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை சார்ந்து வாழும்படி அவர் உபதேசித்தார். இன்றைக்கு சுவிசேஷம் பெருமையுள்ள மனிதனுக்கு, அகந்தையுள்ள மனிதனுக்கு, அது சுய நீதியா இருக்கலாம், சுய பெருமையா இருக்கலாம், சுய அறிவா இருக்கலாம், சுய அனுபவமா இருக்கலாம், அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு இடரெல்லாம் இருக்குது, இடரெல்லாம் இருக்குது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்திய ஐந்தாம் அதிகாரத்தை மிக பொறுமையாக, ஆழமாக நாம் படிக்க வேண்டும். மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் மோசையின் நியாயப்பிரமாணத்தின் 5 மீறுதல்களை ஆண்டவர் கண்டித்து அந்த 5 சட்டங்களை
ஆவிக்குரிய பிரமாணங்களாக மாற்றி ஆவிக்குரிய அடிப்படையிலே இந்த பிரமாணங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஐந்தாம் அதிகாரத்தை முடிக்கிறார். நம்ம ரொம்ப பொறுமையா படித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் தயவு செய்து படிக்க கற்றுக்கொள்ளுங்க வேதத்தை. ஐந்து பிரமாணங்களை உதாரணமாக, கொலை செய்யாதிருப்பாயாக, அப்ப செயல் வடிவத்திலே நீ அதை கடைபிடிக்க கூடாது, எண்ணம் நிலையிலே அதை நீ கடைபிடிக்க வேண்டும். ஆக உன் சகோதரனுக்கு விரோதமாக பகை, கோபம், மூர்க்கம், தூஷணம் வருமானால் அதை கடவுள் நியாயம் தீர்ப்பார். இன்னும் நமக்கு புரியலங்க, இயேசு போதித்த இயேசுவினுடைய போதனையை கேட்ட மக்கள் பாமர மக்கள். அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, பாமர மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு தெளிவா பேசுறார். நியாயப்பிரமாணம் என்பது செயல் வடிவத்தில் மட்டுமல்ல, சிந்தனை வடிவத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஐயா இது எப்படி முடியும்? அப்ப முடியாது நம்ம உணர்றோம் பாருங்க, அப்பதான் கடவுளை நாம் சார்ந்து கொள்ளுகிறோம், சார்ந்து கொள்ளுகிறோம். ஆக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப எத்தனை மடங்கு அந்த பிரமாணம் உயர்த்தப்படுகிறதுங்க. கொஞ்ச நேரம் யோசனை பாருங்க, யோசனை பண்றீங்களா? அந்த அந்த பயம் உங்களுக்குள்ள வருதா? நம்முடைய எண்ணத்துக்கு யாராச்சும் தண்டனை கொடுக்க முடியுமா? இங்க அமர்ந்திருக்கிறோம். Can anybody condemn our thoughts? Can anybody punish our thoughts? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஆனா கடவுள் பரிசுத்தராய் இருக்கிற படியினாலே நம்முடைய எண்ணங்களுக்கு தண்டனை வழங்க முடியும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்பா இந்த உலகம் வந்து ஒரு மனிதன் விபச்சாரம் செய்த பிற்பாடுதான் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். இந்த உலகத்தினுடைய சட்டம், இந்த உலகத்தினுடைய சாட்சி முறைகள், இந்த உலகத்தினுடைய நீதிமன்றம். ஆனா பரலோகத்தில் இருக்கிற நீதிபதியாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆக ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இவ்வளவு பயத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டாம். என்ன அருமையா ஆண்டவர் விளக்கி காண்பது, நியாயப்பிரமாணத்தை செயல் நிலையிலிருந்து சிந்தனை நிலைக்கு, சிந்தனை நிலையிலிருந்து ஆவிக்குரிய நிலைக்கு உயர்த்தி இப்படி வாழ வேண்டியவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள். பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள், பரலோக ராஜாவின் பிள்ளைகள். என்ன அருமையா சொல்ற. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்க கூடாது, பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்த கூடாது. பரிசுத்தாவியானவருடைய சத்தியத்தை நம்முடைய எண்ணத்தினாலே அதை தடுக்க கூடாது. 48 வசனத்தினுடைய கடைசி பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த அதிகாரத்தை முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:48 வசனம். ஆகையால் அந்த தேர்போர் என்பது ஒரு முக்கியமான பகுதி. கிட்டத்தட்ட 17 வசனத்தில் ஆரம்பிக்கிற அந்த ஆண்டவருடைய அதிகாரபூர்வமான விளக்கம் 17 வசனத்தில், மத்தேயு 5:17 வசனத்தில் தொடங்கி 47 வசனத்தில் முடிகின்ற இந்த போதனையின் அடிப்படையில் ஆகையால், ஆகையால். ஆனால் தான் நான் சொல்றேன், என்னோடு கூட சுவிசேஷத்தை படிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க சரிங்களா. ஏதோ பிரசங்க கேட்டோம் நல்லா இருந்தது, ஐயோ இது மதிப்பீடு கொடுக்கிற பிரசங்கம் இல்லைங்க, நம்மை மாற்றி அமைக்க வேண்டிய பிரசங்கம். அதாவது கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்துவோம், அதுதான் உண்மை. அதற்காக தான் பிரசங்கம். பிரசங்கம் ஒரு செவி சுவைக்கு அல்ல. இட் இஸ் நாட் த பிளஷர் ஆஃப் ஹியரிங், நாட் ஃபார் தட். இட் ஷுட் பி அ டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் விச் த ஹோலி ஸ்பிரிட் யூசஸ். பரிசுத்தாவியானவர் பாவிகளாகிய உங்களை என்னை மறுரூபப்படுத்தும்படி பயன்படுத்துகிற ஒரே ஒரு கருவி பிரசங்கம். இது சும்மா பொழுதுபோக்குக்காக பேசுவதல்ல, கேட்பதல்லங்க. ஆகையால், ஆக 17 வசனம் முதல் 47 வசனம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே, இந்த உண்மையின் நிலையிலே, இந்த ரியாலிட்டி ஆஃப் ட்ரூத், இதுதான் பரலோகத்தின் மெய்மை, இதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்வு,
இது தான் தேவனுடைய பிள்ளைகளின் தன்மை. இதுவே மறுபடியும் பிறந்த மனிதனுடைய வாழ்வு. இந்த வெளிச்சத்திலே நீங்கள் நிறுத்தெடுப்பீர்களானால், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். என்றைக்காச்சும் இந்த வசனத்தை ஆழமா சிந்தித்து இருக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களோடு பேசி இருக்குதா? இந்த வசனத்துக்கு முன்பாக உங்களை எப்படி நிறுத்தி பாருங்க. நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் இதெல்லாம் கேட்க மாட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? சார், எல்லாத்தையும் மறந்துட்டார் சார், ஏன் அவர் எல்லாத்தையும் மன்னித்துட்டார் சார், அப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்பா, இத்தனை வருஷமா எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ கோடி பேருக்கு இல்லாத சாக்கியத்தை, திருவசனமாகிய சத்தியத்தை நான் உனக்கு கொடுத்தேன், திருச்சபையில உன்னை அங்கமாக வைத்தேன். திருச்சபையினுடைய சத்தியத்துல பவுல் சொல்றான் பாருங்க, குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது போல உங்களை ஊற்றி வளர்த்தேனே, உன்னுடைய வாழ்க்கையில அங்கு வளர்ச்சி காணப்பட்டதா? முதிர்ச்சி காணப்பட்டதா? பரிபூரணத்துக்குள்ளாக நீ கடந்து வந்தாயாப்பா? அப்படியேதான பாருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரா? எப்படி நினைக்கிறீங்க நீங்க? நான் நினைக்கிறேன் நியாய தீர்ப்பு நாளிலே கடவுள் எண்ணத்தை நம்மிடத்தில் கேட்பார். கேட்க மாட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆக இவ்வளவு போதனைகளை தேவன் எனக்கு ஏன் கொடுக்கிறார்? என் வாழ்க்கையில அவர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ஏன் அந்த உணர்வுக்குள்ளாக, அந்த பக்திக்குள்ளாக நம்ம வரல? எதுவும் கேட்டோம் அப்படி இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு முறை பிரசங்க கேட்கும் போதும், அதாவது ஒவ்வொரு முறை வசனத்தினுடைய செல்வாக்குக்குள்ளாக நாம் வரும்போது, whenever we become under the influence of the word of God, we will be judged. கேட்கிற நீங்கள், பேசுகிற நான், எப்பொழுதெல்லாம் வசனத்தின் கீழ் நம்ம வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வசனம் நம்ம நியாயம் தீர்க்கும். Nobody can escape. அப்ப எவ்வளவு பொறுப்புடையவர்களாக நாம் இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆக அந்த வசனம் என்ன சொல்லுது? பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இருக்க கடவீர்கள், இது கிரேக்க மொழி இலக்கணத்தில் இட் இஸ் எ ஃபியூச்சர் இம்பரேட்டிவ். எ ஃபியூச்சர் இம்பரேட்டிவ், இம்பரேட்டிவ் என்றால் கட்டளை, தேவனுடைய கட்டளை. மெய்யாகவே நீங்கள் பிதாவின் பிள்ளைகளாக, பிதாவை அறிந்திருப்பவர்களாக, பிதாவினுடைய அருளையும் பிதாவினுடைய ஆற்றலையும் அனுபவிப்பவர்களாக இந்த உலகத்தில் இருப்பீர்களானால், நீங்களும் பிதாவை போல மாற வேண்டும். இதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஆண்டவர் சொன்ன கட்டளையில என்ன தவறு இருக்குது? ஒரு தவறு இல்லைங்களே. ஆங்கிலத்தில் சொற்றொடர் லைக் த ஃபாதர் லைக் த சன். நம்ம தமிழ் மொழியில தாயை போல, தாயை போல பிள்ளை. ஆக நீங்க சொல்றியப்பா, பரலோகத்தின் பிதாவானவர் தான் என்னுடைய தகப்பன், அவர் தான் என்னை மீட்டு. ரொம்ப சந்தோஷம், 100,000 அல்லேலூயா சொல்லு. ஆனா அதோட மேட்டர் முடியலையே. அந்த பிதாவை போல நீ வாழ வேண்டுமே, அந்த சாயல் உன்னிலே வெளிப்பட வேண்டுமே, அந்த பரிசுத்தம் உன்னிலே காணப்பட வேண்டுமே, அந்த பரிபூரணம் உன்னிலே வளர வேண்டுமே, அந்த அன்பு உன்னிலே பிரகாசிக்க வேண்டுமே. இதுல ஏதாச்சும் தப்பு இருக்குதா? இஸ் தேர் எனிதிங் ராங்? ஒரு தப்பு இல்லையே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய பார்த்து கேட்கிறான், நீ நீ மற்றவங்களை மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல மகனே, நீ என்ன மாதிரி இருப்பான், இதுல என்ன தப்பு இருக்குதுங்க? முதல்ல அதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க. நான் ஏன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா, நம்ம என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், இப்படிப்பட்ட உண்மைகள் சொன்ன உடனே அது முடியாது சார், அது முடியவே முடியாதுங்க, அது நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னு முதலே முடிவு கட்டிடுறோம். அப்ப நீ பரிசுத்தனா இருன்னு சொன்ன மாத்திரத்துல நம்முடைய சிந்தனையில அங்கு வருகின்ற எதிர் சிந்தனை என்ன? இட் கேன் நாட் பி, இட் இஸ் நாட் பாசிபிள், நோ இட் வில் நெவர் பி, அப்படியே முடிவு பண்ணிட்டோம். பண்ணிட்ட விற்பாடு என்னத்துக்கு இப்ப பிரசங்கம்? இஃப் யூ டிசைட் தட் இட் வில் நெவர் ஹேப்பன் இன் மை லைஃப். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது சார். நீங்க ஏன் சார் இனி நான் பேசி நிக்கிறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? கடவுளை மாதிரி நம்மளாம் மாற முடியுங்களா?
அப்படின்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீர்களானால் இந்த பிரசங்கம் உங்களுக்கு என்ன பயன் தருன்றீங்க சில பேர் இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு இந்த இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல they want to score better mark and டியூஷனுக்கு போறாங்க இல்லமா அதாவது டியூஷன் சென்டர்னு சொல்றோம் குறிப்பாக இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்ப அங்க போயிட்டு ஒரு மாணவன் ஒரு மாணவி சொல்றா ஐயா 70% நான் தாண்டவே முடியாதுன்னா அவளுக்கு என்னத்துக்கு அந்த டியூஷன் சென்டர் புரியுது அந்த மாதிரிதான் நீங்க பேசினு இருக்கு ஐயா ஐயோ என்னால சர்க்குனால வாழ முடியாது 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 அப்புறம் உனக்கு என்னத்துக்கு இந்த பிரச்சனா இட் இஸ் நாட் ஃபார் யூ புரியுது உங்களுக்கு வி ஆர் டிஃபீட்டட் இன் அவர் மைண்ட் சாத்தானுடைய அவனுடைய அந்த அந்த நச்சுத்தன்மை அங்கதான் வச்சிருக்கான் அதுக்கு தான் பேர் அவிசுவாசம் அதற்கு பெயர் தான் கடவுளை எதிர்க்கிற கலக குணம் இதுதான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் புரிந்தார்கள் தட் இஸ் த ரிபெல்லியஸ் ரிவோல்டிங் ஸ்பிரிட் இன் எவ்ரிபடி ஆதாமுக்குள் நீங்களும் நானும் பெற்ற பாவ இயல்பிலே இந்த எதிர்க்கும் எண்ணம் எதிர்க்கும் சக்தி எதிர்க்கும் சிந்தையை நாம் பெற்றிருக்கிறோம் ஆக அந்த மனநிலையோடு இந்த வசனத்துக்கு நீங்க வருவீர்களானால் உங்களுக்கு இந்த வசனம் உதவி செய்யவே முடியாது பி இ பர்ஃபெக்ட் ஆஸ் ஐ எம் பர்ஃபெக்ட் கொஞ்ச நேரம் அதை சிந்தனை பண்ணி பாருங்க நான் சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராயிருங்கள் நீங்களும் எவ்வளவு ஆணித்தரமான அழுத்தமான ஒரு கட்டளை இந்த கட்டளைக்கு எப்ப கீழ்ப்படிலான் முடிவு செஞ்சிருக்கீங்க 70 வயசுக்கு பிற்பாடா இல்ல சார் எனக்கு மரண படுக்கைன்னு ஒண்ணு வரும் சார் அப்ப அதை பத்தி சிந்தனை அப்ப என்ன பண்ணுவீங்க இல்ல எப்ப முடிவு செய்தா இருக்கிறீங்க நான் சர்க்குணரா இருக்க இது எப்போது எப்படி எப்போ எப்ப இப்ப இல்லையா எப்படி நம்ம திசை திருப்பப்படுகிறோம் சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்பது ஒரு கட்டளை இந்த கட்டளையை இந்த மாம்ச சரீரத்தில் இந்த பாவ உலகத்திலே சாத்தான் ஆளுகை செய்கிற சபிக்கப்பட்ட சமுதாயத்திலே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் என்னுடைய லட்சியம் ரட்சிப்பின் லட்சியம் என்ன நான் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் பிதாவை போல நான் வாழ வேண்டும் இதுதான் என்னுடைய லட்சியம் இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது உங்களுடைய லட்சியம் இதுதானா அதை ஒன்று முதல்ல முடிவு செஞ்சிட்டீங்களா எதற்காக கிறிஸ்து என்னை ரட்சித்தார் எதற்காக நான் அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தினால மீட்கப்பட்ட எதற்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார் எதற்காக நான் மறுபடியும் பிறந்தேன் எதற்காக பரிசுத்தாவியானவர் என்னை நிரப்பி என்னை பலப்படுத்துகிறார் எதற்காக இந்த சத்தியம் இதுக்கெல்லாம் என்ன பதில் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நானும் சர்க்குணராய் இருக்க வேண்டும் இதுல எந்த மாற்றமும் இருக்க முடியாதுங்க 3 நிலையில நீங்களும் நானும் இந்த சர்க்குணத்தை அடைய முடியும் என்பதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் மிக கடினமான ஒரு சிந்தனை டாக்டரின் ஆஃப் பர்ஃபெக்ஷன் பல சபையில பல விதமான தவறான போதனைகள் நீ வந்து பரிசுத்தம் அடையணுமா வீட்டை விட்டுட்டு பெய்தோமுக்கு வந்துரு நீ பரிசுத்தம் அடையணுமா நகை நட்டு அல்லத்தையும் தூக்கி ஓரம் போட்டு வெள்ளை புடவை கட்டின உக்காந்துரு நீ பரிசுத்தம் அடையணுமா கல்யாணம் பண்ணாத இந்த மத்திய 5ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் எங்கேயாச்சும் இருக்குதா இல்ல இருக்குதா ஏன் ஒரு சின்ன கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க எப்படிதான் அந்த போதனை சரியா இருக்கும் எங்கேயாச்சும் ஆண்டவர் மத்திய 5 இல்லைங்க 7 அதிகாரம் படிச்சு முடிங்க எங்கேயாச்சும் அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா ஒண்ணுமே சொல்லலையா ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல நீ இருக்கிற குடும்பத்துல நீ பரிசுத்தனமா வாழணுப்பா அதுதானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போ அங்க போய் சன்னியாசி ஆயிரு துறவரம் பண்ணினேரு யோகா செஞ்சினேரு இதுவா சொன்னாரு இது என்னமா சொன்னாரு என்ன அழகா சொல்றார் உனக்கு அடுத்தவனை சிநேகிப்பா உன்னை துன்பப்படுத்தவனுக்காக ஜெபம் பண்ணு உன் சத்துருக்கள் இடத்துல அன்பு கூறு உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி இதெல்லாம் துறவி நத்துங்க செஞ்சுனா வாட் சார்ட் ஆஃப் டீச்சிங் வி ஹேவ் துறவரத்தை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை எப்படி எப்படிலாம் நம்ம திசை திருப்பப்படுகிறோம்
முதலாவதாக கடவுள் மூன்று நிலையிலே கடவுள் சர்க்குணரா இருக்கிறது போல நாம் சர்க்குணரா இருக்க வேண்டும் என்ன சார் அதனுடைய அர்த்தம் கடவுள் கடவுளாக இருக்கிறார் இல்லமா God has his own perfection கடவுள் சிருஷ்டி கர்த்தராக பூரணமானவராய் இருக்கிறார் கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டிகளை ஆளுகிறவராக as a king as a sovereign he is perfect கடவுள் இரட்சகராக அவர் பூரணமுள்ளவராய் இருக்கிறார் இந்த மூணு சிந்தனையை உங்களுக்குள்ள இப்ப கொண்டு வாங்க God is perfect as a creator as a king and as a savior அவருடைய பரிபூரணத்தில் ஏதாச்சும் குறை கண்டுபிடிக்க முடியுமா அவருடைய சிருஷ்டிப்பில் ஏதாச்சும் குறையை நீங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது அவருடைய ராஜரீக ஆளுகை அவருடைய ஆளுகையில அங்க சொல்ற இங்க படிங்க பார்க்கலாம் 45 வசனம் பிந்தின பாகம் அவர் தீயோர் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அவருடைய சிருஷ்டிப்பிலும் அவருடைய படைப்பிலும் அவருடைய ராஜரீகத்திலும் அது எல்லாவிட மேலாக அவருடைய மீட்பு இதுல ஏதாச்சும் நீங்க குறை சொல்ல முடியுமா Can you find any fault? பிதாவாகிய கடவுள் பூரண சர்க்குணராய் இருக்கிறார் அவருடைய படைப்பெல்லாம் நன்மையாக இருக்குது என்ன அருமையான ஒரு உண்மை இல்லீங்களா ஆக நான் யார் அவருடைய படைக்கப்பட்ட சிருஷ்டி ஆக என்னுடைய சர்க்குணம் என்னமா சிருஷ்டியாக நான் அவரை கனம் பண்ண வேண்டும் ஐ மஸ்ட் ஹானர் ஹிம் ஐ மஸ்ட் பே த ஹோமேஜ் நான் அவரை வணங்க வேண்டும் நான் அவரை துதிக்க வேண்டும் நான் அவரை ஆராதிக்க வேண்டும் அது செய்தியா புரியுதுங்களா உங்களுக்கு அந்த பரிபூரணம் என்றால் என்ன அவர் கடவுளாக பூரணமாயிருக்கிறார் நீ மனிதனாக பூரணமாயிருக்கிறாயா எங்க உணர்றோம் எத்தனை முறை முறுமுறுக்கிறோம் எத்தனை முறை சலித்துக் கொள்ளுகிறோம் எத்தனை முறை சபிக்கிறோம் சனியம் பூச்ச மழை எப்ப வருது பாரியா நான் மழங்க சனியம்பூச்ச மழை அப்புறம் பேய் மழை இதாங்க நம்முடைய பிரச்சனை சர்க்குணம் என்பது நீ கடவுளா மாறுன்னு சொல்லல மனிதனாக பி எ பெர்ஃபெக்ட் மேன் என்ன பாத்தனுடைய அர்த்தம் கடவுள் சிருஷ்டிகர்த்தா என்னை எப்படி சிருஷ்டித்தார் அப்படி இரு என்னை மனிதனாக கடவுள் படைத்தார் மனிதனாக வாழ் மனிதனாக மனிதன் வாழவில்லையே மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கடவுளை தூசிக்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்க கடவுளை சபிக்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்க கடவுளை எதிர்க்கிறவனாக வாழ்ந்து இதுக்கு அவனை படைச்சாரு That is what Jesus means. கடவுள் சிருஷ்டி கர்த்தராக இருப்பாரானால் நீ சிருஷ்டியாக வாழ் ஏன் வாழ மாட்டேன்ற அவருக்கு நன்றி சொல் உன்னை எப்படி படைச்சிருக்க அதுல நன்றி உள்ளவனாக இருக்கு அதுல உண்மை உள்ளவனாக இரு அதுல ஆண்டவருக்கு பயம் உள்ளவனாக வாழ் இரண்டாவதாக அவர் சர்வத்தையும் ஆளுகிற சக்கராதிபதியா இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில நிகழ்கின்ற அனைத்து காரியத்துக்கும் அவரே காரண கர்த்தா முதலாவது அவர் யார் சிருஷ்டி கர்த்தா இரண்டாவது அவர் யார் காரண கர்த்தா நீ காரண கர்த்தாவாக கடவுளை அறிந்திருப்பாயானால் பயத்தோடு நடுக்கத்தோடு நன்றி அறிதலோடு ஆராதிக்கிறேன் அவரை உள்ளத்திலிருந்து தேவனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கடவுள் உன் வாழ்க்கையில அவருடைய தெய்வீக செயலை வெளிப்படுத்தி செயல்படுத்துகிறாரே அதுக்கு நன்றி செலுத்தினியா ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் காஸ் ஃபார் எவ்ரி திங் விச் ஹேப்பன்ஸ் இன் யூ அண்ட் அரவுண்ட் யூ உன்னிலும் உன்னை சுற்றிலும் நடக்கிற அனைத்திலும் கடவுள் ஆளுகை செய்கிறார் அதுக்கு நன்றி சொன்னியா எங்க நன்றி சொன்னோம் நம்ம கடவுளை போல இருப்பதில்லைங்க கடவுளால் எதற்காக படைக்கப்பட்டமோ அப்படி இருன்னு சொல்ற இதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்றீங்க நீங்க பாத்தீங்களா எவ்வளவு தவறாக நாம் வேதத்தை புரிந்து கொள்ளுகிறோம் எப்படி இருக்கிற உன்னை தகப்பன ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு கணவனா வச்சிருக்கிறா கணவனா இருப்பா மனைவியா வச்சிருக்கிறா மனைவியாயிரு ஏன் நீ அதுக்கு மேல மிஞ்சி நிக்கிற நீ என்னத்துக்கு தேவையில்லாதெல்லாம் பேசி நீ செஞ்சிருக்கிற What you are, be you are. நீ என்னவா இருக்கிற அப்படி இரு ரொம்ப கடினமான ஒரு உபதேசங்க அது சின்ன விஷயம் இல்ல புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில் உலகத்தினுடைய ரெண்டு
பகுதி மக்கள் இன்றைக்கு உலக ஜனத்தொகையில மூன்றில் ஒரு தொகை மக்கள் மூன்றில் ஒரு தொகை மக்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள் பிசிக்கலி ஹாண்டிகேப் காது கேட்காதவங்களா இருக்கலாம் நடக்க முடியாதவர்களா இருக்கலாம் பார்வையற்றவர்களாக இருக்கலாம் மன வளர்ச்சி குண்டவர்களாக இருக்கலாம் விபத்தில கை கால்களை இழந்தவர்கள் எத்தனையோ விதத்தில உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் ஊனமுற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நீ இன்னைக்கு நானும் எவ்வளவு நிதானமா கைய கால ஆட்டிக்கினேன் நினைச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கினேன் ஒலாத்திக்கினேன் வந்துனேன் நான் சாம்பார் இது அப்படின்னு பேசிக்கினேன் எவ்வளவு நெஞ்சு அழுத்தா இருக்கணுங்க நமக்கு எது கெட்டாலும் சபிக்க வேண்டியது ஐயோ தாங்க முடியாத ஒரு விஷயங்க கொலால தண்ணி வராதுல இருந்து அப்படியே போயினே இருக்குது இதுக்கு எடுத்தான முறுமுறுப்பு முறுமுறுப்பு என்ன சார் இது வாழ்க்கையா இது வாழ்க்கையா உன்னை கடவுள் எப்படி படைத்தார் அப்படி இருப்பா அப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்துலமா ரோம ரோம சாம்ராஜ்யத்துல ரோமர்களை தவிர 2% மக்கள் அடிமைகள் அடிமைகள் கடவுள் அடிமையா வச்சிருக்காரா அடிமையா இருப்பா அடிமையா கடவுளுக்கு நன்றி சொல்லு அடிமையா கடவுளுக்கு வேலை செய் அடிமையா சாட்சி சொல்லு அடிமையா சாவு ஒரு தப்பு கிடையாது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு புதிய ஏற்பாடு ஆண்டவர் உன்னை அடிமை முதலாளியா மாறுன்னு சொல்லவே இல்ல அடிமையா அடிமையா இருப்பா அது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நீ அடிமையா இருக்கலாம் ஆனா பரலோகத்தில் உனக்கு பலன் உண்டு ஏன் அதை பார்க்க மாட்டேன்ற உடனே நானும் முதலாளி இன்னாயா முதலாளி எனி ஃபூல் கேன் லீவ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் ஒரு மடைய ஒரு முட்டாள் கூட அவன் அவனுக்கு எல்லாம் கிடைத்திருக்கும் ஆனால் அவன் நல்லபடியா வாழ்வான் எ ஃபூல் கேன் லீவ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பட் எ கிறிஸ்டியன் இஸ் ஹீ ஹூ லிவ்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ஆங்கில சொற்றொடர் உங்களுக்கு அர்த்தம் விளங்கினாதான் நான் சொன்ன கருத்து விளங்கும் கிறிஸ்தவன் என்பவன் இல்லாமையில் நிறைவாக வாழ்பவன் முட்டாள் என்பவன் நிறைவில் நல்லபடியாக வாழ்பவன் நீ முட்டாளாயிருக்க விரும்புகிறாயா நீ கிறிஸ்தவனாயிருக்க விரும்புகிறாயா சார் எனக்கு இது இல்ல சார் நான் அப்படி இல்ல சார் நான் இங்க இல்ல சார் நான் அது இல்ல சார் ஐயோ அதை சொல்லி நிக்கிறதுக்கு அப்ப உன்னை கூப்பிட்ட நீ எந்த நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த நிலைமையிலே கடவுளுடைய பிள்ளையாய் வாழ் அதான்பா சவாலே பூரண சர்க்குணராயிரு நீ அடிமையா அழைக்கப்பட்டு அடிமையாயிரு மனைவியா இருக்க சொன்ன மனைவியாயிரு கலைய திருமணம் ஆகாத நிலையில் அணைக்கப்பட அப்படி இரு எங்க இருக்கிற அங்க இரு ஏன் உனக்கு அது புரியல அதுதான் அவர் சொல்ற உன்னுடைய வாழ்க்கையின் அதிபதி நான் உன்னை சிருஷ்டித்தவன் நான் உன்னை வழி நடத்துகிறவன் நான் எல்லாம் நானுப்பா எனக்கு தெரியும் உன்னை தமிழ்ல பழமொழி சொன்ன ஆண்டவன் ஆட்டுக்கு வாழ எல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க கஞ்சி குடிக்கிற ரொம்ப நல்லதுங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி உள்ளவனா இருப்பா நீ ஏன் சும்மா இருக்கிற கனவு எல்லாம் கண்டு நிக்கிற நான் ஏன் ஹாரியா பிறகுல பிரின்ஸ் சார்ல்ஸுக்கு நான் வில்லியமா ஏன் மாறல இது ஆண்டவர் உன்னை கேட்டாரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை ஆமா அதனாலதான் நீங்க கடவுளுக்கும் நன்றி இல்ல சபைக்கும் உண்மை இல்ல யாருக்கும் உருப்படி இல்ல புரிஞ்சுதுங்களா ஏன்னா கடவுளுக்கு நீ நன்றி சொல்லிய நீ எங்க சபைக்கு உண்மையா இருக்க போற நீ எங்க அடுத்தவனுக்கு நன்மை செய்ய போற நாசமா போடான் அவசப்பட்டிருக்கிறேன் படி நீயும் அவசன் செத்தா எனக்குன்னா சுனாமியில செத்தா எனக்குன்னா வெள்ளத்துல செத்தா எனக்குன்னா எவன் அச்சுன்னு போனா எனக்கு என்ன போயா கம்முனு A total indifference. Indifference is opposite to love. இல்லீங்களா பெர்னார்டு இந்திரா அவங்க வேலை செஞ்சான் ஊழியம் செய்யலான் ஊச்சியா அச்சுன்னு போன எனக்கு என்ன நான் ஏஞ்சி போய் வீட்டுக்கு That is how people live. அப்படி அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்தாருங்க பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்கள் சிருஷ்டிகளாக அவருடைய குடிமக்களாக அவருடைய படைப்பின் பிள்ளைகளாக அவருடைய சாட்சிகளாக நீங்க இருக்கிற இடத்துல உண்மை உள்ளவர்களாக இருங்க இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்க ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளுங்க எவ்வளவு அற்புதமான ரட்சிப்பு அவர் மீட்பராக
பூரணமுள்ளவராய் இருக்கிறார். இவ்வளவு பெரிய மீட்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவரை நன்றியோடு ஆராதிக்கிறேனா, வாஞ்சியோடு அவரை தொழுது கொள்கிறேனா, தியாகத்தோடு அவருக்காக உழைக்கிறேனா, இந்த அற்புதமான மீட்பை நான் அறிவிக்கிறேனா? உண்மை இருக்குதா? காணிக்க கொடுக்கறதுல உண்மை இருக்குதா? யோசனை பண்ணிப்பா. கடவுளுக்குரிய பணத்திலே நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? இதெல்லாம் சொல்லியாங்க கொடுக்கணும். நீ இருக்கிற நிலையிலே நீ உண்மை உள்ளவனா இருப்பா, அவ்வளவுதான் ஏசாமி சொல்றாருங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன நீ 2000 ரூபாய் காணிக்க கொடுன்னு சொல்றாரு? சொல்லவே இல்லை. ஆனா 10000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 10 ரூபாய் காணிக்க போடுறான அவனை தான் சொல்றாரு, நீ உண்மையற்றவனா இருக்கிறியாப்பான்ற. கொடுக்கப்பட்டதிலே பி ஃபெய்த்ஃபுல். இதுல என்ன பிரச்சனை கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க, எழுதி கொடுத்துட்டு போங்க. ஐயா இதுல இந்த பிரச்சனை இருக்குதுன்னு. கடவுளுடைய தன்மை நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்குது. இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணுங்க, தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். The moment we were born again, நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மறுபடியும் மீட்கப்பட்டு படும்போது கடவுளுடைய பரிசுத்த தன்மை எனக்குள்ளே வைக்கப்படுகிறது. கடவுளுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வைக்கப்படுகிறார். The Holy Spirit imparts, ஆங்கிலத்தில் imparts a new life in me. எனக்குள்ளே தெய்வீக உயிராற்றலை வைக்கின்றார். அந்த உயிராற்றல் எப்படிப்பட்டதுவா? அது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பானது. அந்த சாயல் உன்னிலே வளர வேண்டும். இதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஏமா நீங்களும் நானும் விதையெல்லாம் போடுறோம், பூச்செடி போடுறோம், ஒரு எல்லாம் வைக்கிறோம், ஒரு விதைய போடுறோம், ஒரு மாங்கனிக்கான ஒரு மாம்பழ விதைய ஊன்றோம், என்ன வரணும் சார்? மாங்கொட்ட போச்சா முள்ளுவேலி வளரும் சார், வளருமா? நீ என்ன சொல்ற? That is how you argue. நான் பூரண சர்க்குணராக இருக்க முடியாது சார். உன்னை நம்பியா ஆண்டவர் இதை உன்னை ரச்சித்தாரு, இல்ல உன்னுடைய சக்தியை நம்பி இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழன்னு சொன்னாரா? இல்லையே. என்னுடைய ஆவியை நான் உனக்குள்ள வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆவியானவர் என்றால் என்ன? தெய்வீக ஆவியானவர். அவருடைய வேலை என்ன? உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவது. இட் இஸ் ஹிஸ் வொர்க். அது உன் வேலை இல்ல. அவர் உன்னிலே அந்த புதிய சிருஷ்டிப்பை செயலாற்றும்படி நீ உன்னை ஒப்புக்கொடு. சப்மிட் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றார். நீ அதை செய்ய மாட்டேன்ற. Can you see the argument? செத்த போன லாசரஸ் லாசரஸ் நல்லா ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி ட்ரை பண்ணி ஏஞ்சி வாப்பானாரா? கல்லறிக்கிட்ட போய் லாசரஸுக்காக நீங்க எல்லாம் ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணுங்க, அவரும் பண்ணிட்டோம் லாசரஸ் லாசரஸ் பண்ணுவாருங்களா? இன்னங்க பேசி நிக்கிறோம் நம்ம. வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட்? இல்லையப்பா, அப்படிலாம் சொன்னார் லாசருவே, நான் உனக்குள்ள ஜீவன் அனுப்புகிறேன், வெளியே வா. அதாம ஆண்டவர் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்த. We were dead in sin. பாவத்தில் மரித்தவர்கள் நாம். அவருக்கு தெரியாதா நம்மளால வாழ முடியாதுன்னு? ஆனால் வாழும்படி நம்மை அவர் கட்டளையிடுவதற்கு முன்னதாக வாழ்வதற்கான ஆற்றலை அவர் தந்திருக்கிறார். ஆனால் தான் வேதம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப நல்ல யோசனை பண்ணுங்கம்மா, இங்கதான் நம்முடைய பிரச்சனை. அப்ப ஏசாமி படகுல வராரு, பேதுரு இருக்கிறான். ஆண்டவரே நீர் கட்டளையிடும், நானும் நடக்கிறேன். தண்ணி மேல நடக்க முடியுமா? He walked. தண்ணி மேல பேதுரு நடந்தார். ஏன் நடந்தார்? இயேசு கட்டளையிட்டார், பேதுரு நடந்தார். அதே மாதிரிதாமா, இயேசு தமது ஆவியானவர் மூலமாக, தம்முடைய வல்லமையின் மூலமாக, தம்முடைய வார்த்தையின் மூலமாக கட்டளையிடுகிறார். நான் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராய் இருங்கள். அப்ப அந்த பூரண சர்க்குணத்துல 3 பிரதான பண்புகளை மத்தேயு 5:17 முதல் 47 முடிய 3 பண்புகளை விளக்கி இருக்கிறார். மாற்றப்பட்ட தன்மை, ரினியூட் கேரக்டர். ஆதாமுக்குள் நான் பெற்ற பாவ இயல்பின்படி அல்ல, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவியானவராலே சிருஷ்டிக்கப்பட்ட புதிதான மனுஷனுக்குரிய பண்புகளை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துன்றார். இதுல என்ன தப்பு இருக்குது? பழைய ஆதாமுடைய பாவ சுவாபத்தில் இல்ல, இப்ப புதிய மனிதன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா இப்படி இருப்பான். என்ன இருக்கணும்? ஆக பரிசுத்த சாயல், பரிசுத்த பண்புகள். அதுதான் ஆண்டவர் சொல்ற. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர் என்று சொல்லும் போதுமா, அதனுடைய அர்த்தம் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், கடவுள் பிரித்தெடுக்கப்பட்டவர்.
நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் வழிகளிலே வாழ வேண்டியவர்கள் அல்ல. இந்த உலகத்தை பிரியப்படுத்த வேண்டியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலிருந்து அதனுடைய தீமையான சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டியவர்கள் அல்ல. செட் அபார்ட், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழுங்கள். இதுல என்ன தப்பு இருக்குது? அப்ப ஏன் அந்த அறிவு உனக்கு வரல? நம்ம ஏன் திரும்பி திரும்பி இந்த உலக மக்களை போல வாழ விரும்புகிறோம்? ஏன் இந்த உலகத்தினாலே சந்தோஷப்பட விரும்புகிறோம்? ஏன் இந்த உலகத்தை நேசிக்கிறோம்? ஏன் இந்த உலகத்தின் வழியிலே நம்ம செல்லுங்க? அவசியம் இல்லைங்களே. நான் உலகத்தானா இல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அதுதான் பரிசுத்தம் என்கிற பெயர். You have been set upon and consecrated. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எதற்கு? எனக்கு பணிவிடை செய்வதற்கு. வாழ்க்கை என்பது இந்த உலகத்தினுடைய சுகங்களை அனுபவிக்க அல்ல, வாழ்க்கை என்பது கடவுளை ஆராதித்து பணிவிடை செய்ய. What is life for a Christian? To worship and to serve the glorious Lord. இதுல என்ன தவறு இருக்குது சொல்லு? எதற்காக கடவுள் என்னை மீட்டுக் கொண்டார்? மூன்றாவதாக மிக அற்புதமான ஒரு உண்மை அந்த மத்தேயு 5 அதிகாரத்தின் குறிப்பாக பின்பகுதியில கடவுள் அன்பாக இருக்கிறார். கடவுள் அன்பாக இருக்கிறாரா? அன்பாக இருக்கிறார். ஆக கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதே அன்புடையவர்களாக இந்த உலகத்தில் வாழுங்கள். இதுல என்ன தப்பு இருக்குது? இதானே பழைய ஏற்பாட்டில் சொன்ன, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆக கடவுள் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீ பூரண சர்க்குணராய் இருக்கலாமே. அன்பு கூறுதல உனக்கு என்ன பிரச்சனை? கடவுள் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மை முழுமையாக உனக்கு கொடுத்திருக்கிறாரே, நீ அவரிடத்தில் முழுமையாக அன்பு கூற முடியாது. இப்படி கடவுளிடத்தில் நீ முழுமையாக அன்பு கூறுவாயானால் நீ அடுத்தவனிடத்தில் அன்பு கூற முடியாது. அவன் சத்துருவா இருக்கட்டும், அவன் எவனா இருக்கட்டுங்க, என்ன துன்பப்பட, whoever it may be, கடவுள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு என் மூலமாக என்னுடைய அயலானுக்கு வழிந்து செல்ல வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 27 வசனம், அவர் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. How do we interpret being perfect like the Father? பிதா சர்க்குணராயிருக்கிறது போல சர்க்குணராயிருப்பது என்றால் என்ன? இது ஏன் விளங்கிக்க மாட்டேன்றோம்? விளங்கிக் கொள்வது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஏன் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டேன்றோம்? இதுல என்ன பிரச்சனைங்க? முதலாவது என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய புதிய சாயல். இரண்டாவது என்ன பார்த்தோம்? பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். மூன்றாவது என்ன பார்த்தோம்? கடவுள் அன்புள்ளவர், அந்த அன்பு எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்குது, நானும் அன்புள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். மூன்றாவது குறிப்பை நான் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ஆங்கில வேத உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த மொழிபெயர்ப்புல இது எப்படி வருதுன்னா, யூ ஷால் பி பர்ஃபெக்ட். ஆண்டவராகிய கிறிஸ்து தமது சத்தியத்தை கேட்டுக்கொண்ட மக்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பிதாவின் பிள்ளைகளாக இருப்பீர்களானால் பிதாவை போல நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள், பரிபூர்ணமாக்கப்படுவீர்கள். அந்த லட்சியத்தை நோக்கி வாழுங்கள். யூ ஷால் பி பர்ஃபெக்ட். அற்புதமான ஒரு எதிர்காலத்தின் திட்டத்தை மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் பாபமற்ற பரிபூரணத்தை அடைவதில்லை. இவ்வளவு நேரம் ஒரு பரிபூரணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வந்தோம். இப்பொழுது சிந்திக்கிற உண்மை பாபமற்ற பரிபூரணம். அந்த பாபமற்ற பரிபூரணத்தை நான் தேவனை காணும் போது, தேவனிடத்திலே சேரும் போது நான் அடைகிறேன். அதுதான் ஆண்டவர். அப்ப யார் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக இருப்பார்கள்? இந்த உலகத்திலே தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தினவர்கள். இந்த உலகத்திலே தேவனுடைய பண்புகளாகிய பரிசுத்தத்தையும் அன்பையும் வாழ்ந்து காட்டினவர்கள். இந்த உலகத்திலே அவங்க பாவமற்ற பரிபூரணத்தை அடையவில்லை, ஆனால் பரலோகத்திலே பாவ பிரசனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக,
பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் காணப்படும் போது அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல அவர்களும் பரிசுத்தராயிருப்பார்கள். எபேசியர் 5:26-27 திருச்சபை குறித்து பவுல் சொல்லுகிறார், தாமதை அதாவது சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக ஒப்பு கொடுத்தார். அதான் சொன்ன, நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவதல்ல, பரிசுத்தமாக்கப்படுகிற கடவுளுடைய கிருபைக்கு என்னுடைய சித்தத்தை, என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய செயலை நான் சமர்ப்பிக்கிறேன், அவ்வளவுதான். பட் இட் இஸ் அ கான்சியஸ் கோஆபரேஷன் டுவர்ட்ஸ் த சாங்டிபிகேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவருடைய பரிசுத்தமாக்குதலுக்கு மனப்பூர்வமாக, சித்தப்பூர்வமாக, விருப்பப்பூர்வமாக, செயல் பூர்வமாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்ற, ஐயா ஐயோ பரிசுத்தமெல்லாம் வாழ முடியாது சார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22 ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் ஒரு பூரணமான கீழ்ப்படிதல். தாவீதினுடைய வாழ்க்கையில சத்துருவை சிநேகின்னு சொன்னாரில்ல, பூரணமான ஒரு சிநேகத்தை தாவீது சவுலிடத்தில் காண்பித்தான். யோசேப்பு தானியலுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தினாலே கரைப்படாத தூய புருஷர்களாக யோசேப்பு தானியல் பாவ சமுதாயத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. யோபு கடுமையான உபத்திரவத்தின் மத்தியில தன்னுடைய வார்த்தையினாலே பாவம் செய்யாதவனாக தேவனுடைய பார்வையில உத்தமனாய் காணப்பட்டான். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய மரண பரியந்தம் இந்த சுவிசேஷத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவனாக பரிசுத்தத்தை பின்பற்றுகிறவனாக இருந்தான். ஒரு சனம் கூட அவன் விழுந்து போகவில்லை. குறையுள்ள மனிதர்கள் இவர்கள் எல்லாரும், ஆனா அந்த ஆஸ்பெக்ட் கவனிச்சிங்களா, ஸ்தேவான் தன்னுடைய மரணத்தில் இயேசுவை போல சத்துருக்களுக்காக ஜெபித்து தன்னுடைய ஆவியை கொடுத்தான். உத்தம புருஷன். உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவர்களெல்லாம் நம்மை போல மனிதர்கள். ஆபிரகாம், தாவீது, மோசே நீடிய பொறுமையுள்ளவன், யோபு சகித்தவன், யோசேப்பு தானியல் அப்பழுக்கற்ற தூய புருஷராக பரிசுத்தாவியானுடைய சாட்சி இருக்குதுங்க. தானியல் புஸ்தகத்துல 9:11 எல்லாம் படிச்சீங்கன்னா வரும். உத்தம புருஷனாகிய தானியேலே கடவுள் சொல்றார் சாட்சி, என் தாசனாகிய யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படும். இதுக்கு போதாதுங்களா? தட் இஸ் த பர்ஃபெக்ஷன் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். இப்போ புரிஞ்சுதுங்களா? அங்க முடியாது என்று நீங்க சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் அங்கு அதனுடைய முடிவு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா என்பதுதான். தட் இஸ் த க்வெஸ்சன். அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதா இல்லை. நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன் ஆனால் எந்த பரிபூரணத்தை கடவுள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த பரிபூரணத்தை என்னிலே அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார், உருவாக்குகிறவராக. தலைவன் இங்கு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள், எவ்வளவு பலவீனமானவர்கள், எவ்வளவு நிலையற்றவர்கள். எங்களுடைய அவிசுவாசத்தினாலே, எங்களுடைய கலக குணத்தினாலே, எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நாங்கள் எத்தனை முறை உம்மை நாங்கள் துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தேவரீர் எங்களை மன்னித்தருளும். நீர் எங்களிலே தொடங்கின நற்கிரியையை உமது நாள் பரியந்தமாக நீ நடத்தி வர நாங்கள் செவிக்கிறோம். புதிய சாயல், புதிய ஜீவன், புதிய தெய்வீக வல்லமை, புதிய நோக்கம், புதிய அன்பு எங்களிலும் எங்கள் மூலமாகவும் இந்த உலகத்தில் வெளிப்பட நீர் அருள் செய்யும். எங்கள் மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.